இருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறவங்க கும்பராசி. கும்பராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய பலம் என்னன்னா அவங்களுடைய தன்னம்பிக்கை, அதே மாதிரி மற்றவங்களை மதிக்கிறது, இவங்களுடைய உயர்ந்த சிந்தனை, அதே மாதிரி இவங்கக்கிட்ட நிறைய நற்குணங்கள்லாம் இருக்கும், இவங்களுடைய சுதந்திரமான போக்கு, இது எல்லாமே நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். இவங்க எப்பவுமே தனக்குன்னு ஒரு விதியை வகுத்துக்கிட்டு அதற்கேற்ப வாழக்கூடியங்க. அதே மாதிரி இவங்கெல்லாம் சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியங்க. சம்பிரதாயம் அப்படிங்கிறது சும்மா வைக்கல, அது ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் வைத்திருக்காங்க, அதில் ஏதாவது ஒரு நல்லது இருக்கும், அதற்காக தான் சம்பிரதாயங்களை கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத நிறைய பேர் நீங்கள் கும்பராசிக்காரங்களை பார்த்துருந்தீங்கன்னா அவங்க அதெல்லாம் வலியுறுத்தி சொல்லுவாங்க. அதே மாதிரி மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க கூடியும் நல்ல ஒரு சகோதர சகோதரியாக பழகக்கூடியங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலையும் சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறை உள்ளவங்களாகவும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க. ஏழைகளுக்கு எப்பவுமே ஆதரவாக இருப்பாங்க, ஏழைங்க பக்கம் ஒரு இரக்கம் காட்டுவராகவும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. மற்ற மதத்தினரை கூட ஒற்றுமையாக பழகக்கூடியங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்க, தன்னை போலவே மற்றவங்களையும் நேசிக்கக்கூடியங்க, ரொம்ப அமைதியானவங்க, அதே மாதிரி நவீன உலகத்திற்கு ஏற்றார் போல மாறும் குணமுடையவங்க, மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடியவங்களாகவும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. தேவைக்கேற்ப தனது புத்தி கூர்மையை பயன்படுத்தக்கூடியங்க, ரொம்ப எளிமையானவங்க, அதே மாதிரி ஒற்றுமைக்குவாக பாடுபடக்கூடியங்க, ஒவ்வொரு குடிமகனும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. இவனை போல இருக்கணும், நம்மளுடைய கும்பராசிக்காரங்களை போல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நம்மளுடைய கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி தனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க, மனதுக்குள்ளேயே போட்டு குலுங்கக்கூடியங்களாகவும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுடைய ராசி சின்னம் என்ன அப்படின்னா குடம். அந்த குடத்துக்குள்ளே என்ன ஒரு விஷயம், அந்த மனதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருந்தாலும் அதுக்குள்ளேயே நம்ம போய் எட்டி பார்த்தா தான் தெரியும். அவங்களாம் வெளியில் வந்து சொல்லாத வரைக்கும் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ரகசியங்களை வெளியில் அதிகம் காமிச்சிக்கவே மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மனதுக்குள்ளேயே போட்டு புழுங்கி கிடக்கக்கூடியங்களாக தான் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. அதை வெளிக்கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அவங்களுடைய மனது அவ்வளோ ஒரு புனிதமானது. கும்பராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பாங்க. பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓவியம் வரைகிறது, சிற்ப கலையில் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஏன்னா பொறுமையாக இருந்தால் தானே இந்த சிற்பத்தை வடிக்கிறதுக்கும் ஓவியம் வரைகிறதுக்கும் பொறுமை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி நம்மளுடைய கும்பராசிக்காரங்களுக்கும் பொறுமை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. சனியின் கரத்துவம் உங்களுக்கு நிறைய இருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாரும் ஒரு வேலை செய்யறதுன்னா அந்த வேலையிலையோ அல்லது தொழிலையோ செய்யும்போது அதில் நம்மளுடைய துணியோ நம்மளுடைய போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுலையோ கரையாகக்கூடாது அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் கும்பராசிக்காரங்க வேலை ஆச்சா, வேலையை கரெக்டாக முடிச்சிட்டோமா, இதில் நம்ம சாதிச்சோமா அப்படிங்கிறத தான் யோசிப்பாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எப்படியுமே உழைத்து முன்னுக்கு வரக்கூடியங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்க. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரிங்க, மனதுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இதை பண்ணவே முடியலையே, நம்ம குடும்பத்தில் இதை மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைந்திருக்கு, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு, அந்த கும்பராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிதி நிலைமை எவ்வாறு
எவ்வாறு அமைந்திருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசியில் சனி, தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் ராகு, தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் குரு சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 15 நாட்களுமே இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பணவரத்து சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலையும் உடனடியாக தீர்வு காண முடியாத ஒரு இழுப்பறியான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் டக்குன்னு முடிவு எடுக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிங்க. அதனால் கொஞ்சம் தாமதம் ஏற்படும், கவலைப்பட வேண்டாம். அது எப்பயுமே உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சில திட்டங்களை இந்த டைம் நீங்கள் எடுப்பீங்க. அப்படி எடுக்கிறதுனாலே என்னமோ உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபார ஸ்தலங்களில் இருக்கிறவங்க புதிதாக ஒரு வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய திறமை இந்த டைம் வெளிப்படும். அதனால் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. ஒரு சிலர்லாம் வெளியில் எங்கேயோ பணி நிமித்தமாக வெளியில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு அமையும். கணவன் மனைவி இடையே இதுனா வரையில் நிறைய பிரச்சனைகளும் நிறைய சண்டைகளும் இருந்திருக்கலாம். இனி உங்களுடைய அன்பு, அந்யோன்யம், ஒற்றுமை அதிகரிக்க போகுது. பிள்ளைகள் மூலமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி உங்களை தேடி வரப்போகுது. குடும்பத்தில் நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்க போகுது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உறவினர்கள், நண்பர்கள் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. பெண்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. சின்ன கவன தடுமாற்றம்லாம் ஏற்படலாம். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்க சூழ்நிலைக்கு சாதகமாக இல்லாததுனால சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அறிவுத்திறன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செய்து முடிப்பீங்க. அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது. இந்த டைமும் உங்களுக்கு பணவரத்து ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. உங்களுடைய செயல்திறன் கூடுதலாகவே இருக்குது. மாணவர்கள், சக மாணவர்களை அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது. எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறதுனால உங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய ஆசிரியர் உங்களுக்கு பக்க துணையாக இருப்பார். அதனால் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய மதிப்பினையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் கூட இந்த டைமில் நல்லபடியாக முடியும். அது உங்களுடைய திருமணமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீட்டில் ரொம்ப நாளாக வேலை வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்துருக்கலாம். அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த டைமில் நீங்கள் சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு நிச்சயமாக கடினமாக உழைத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த டைமில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. ஒரு சிலருக்கெல்லாம் தூக்கமின்மை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இந்த டைமில் மனதுக்குள்ளே 1008 கற்பனைகள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தியானம், யோகா இந்த மாதிரி செய்துட்டு வாங்க. உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த ஒரு விதமான குழப்பத்தை தெளிவுபடுத்துங்க. தெளிவுபடுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இல்லை அப்படின்னா இந்த தூக்கமின்மை காரணமாக உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக இருங்க. இந்த டைமில் உணவு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல விஷயம் ஒன்று உங்கள் வீடு தேடி வர இருக்கு. சிலர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவர்களுடைய திறமை உங்களுக்கு பாராட்டும்படியாக தான் அமைய போகுது. இந்த டைம் உங்களுடைய பண வரவு சிறப்பாகவே இருக்கு. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு
பாராட்டும் பதவியும் கிடைக்க போகுது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனையும் ஒரு சிலரால் ஏற்பட்டும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. அப்படி முடியாத பட்சத்தில் சனிக்கிழமையில் அசைவ உணவை தவிர்த்துட்டு சனி பகவானுக்கு அன்னம் அன்னத்தில் கொஞ்சம் எள் கலந்து காகத்துக்கு அன்னம் விட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். உங்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக்கு அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல்